வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் ஜார்ஜ் பெலிஜன். இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 126 பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஐபிசி செக்ஷன் 126 பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடிப்படை சட்டங்கள் ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வின் லா சேம்பர் யூடியூப் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். செக்ஷன் 126 ஆஃப் ஐபிசி என்ன சொல்றாங்கன்னா, இந்திய அரசுடன் உறவு கொண்டுள்ள அரசு மண்டலங்களில் ஏதாவது போர் தொடுக்க முயன்றாலோ இல்லைன்னா குற்றச்செயல் புரிந்தாலோ அது தண்டனைக்குரிய குற்றம் அப்படிங்கறத சொல்றாங்க. இந்திய அரசுடன் உறவு கொண்டுள்ள மண்டலங்களில் போய் சூறையாடுவது, ஏதாவது சொத்தை சேதம் விளைவிப்பது, இது போன்ற குற்றச்செயல்களுக்காக 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அபராதம் விதிக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. அதே மாதிரி அந்த டேமேஜை பொறுத்து அதுல ஃபைன் வந்து போடலாம். எவ்வளவு டேமேஜ் ஆயிருக்கோ டேமேஜை பொறுத்து அதுக்கு தனியா ஃபைன் போடுவாங்க. செக்ஷன் 126 பொறுத்த வரைக்கும் கிளாசிபிகேஷன் ஆஃப் அஃபென்ஸ் பாத்தீங்கன்னா, நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ், நான் பெயிலபிள் அஃபென்ஸ், அதே மாதிரி காக்னைசபிள் அஃபென்ஸ். செஷன்ஸ் கோர்ட்டில் தான் ட்ரையல் நடக்கும், செஷன்ஸ் ட்ரையல் தான். டிஸ்கிரிப்ஷன்ல நோட்ஸ் கொடுத்துருக்கிறேன், நோட்ஸை பார்த்துட்டு நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையா புரியும். தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை எல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்க, வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லி நம்புறோம். உங்க நண்பர்களுக்கெல்லாம் வீடியோ ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.